செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒமிக்ரான் அச்சுறுத்தல் எதிரொலியாக ஆட்சியர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் அவசர கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மாநகராட்சி ஆணையர்களுக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் கடிதம் எழுதியிருக்கிறார். அதில் தடுப்பூசி செலுத்த தவறியவர்களை கண்டறிந்து உடனடியாக தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இரண்டாவது டோஸ் தடுப்பூசி செலுத்திடாதவர்களை கண்டறிந்து தடுப்பூசி செலுத்தவும் நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயம் கொரோனா படுக்கைகள், ஆக்சிஜன் படுக்கைகள், ஐசியு படுக்கைகள் இருப்பை உறுதிப்படுத்தவும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் மற்றும் மாநகராட்சி சார்பில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய மருத்துவ படுக்கைகள் உள்ளிட்டவற்றை முன்னெச்சரிக்கையாக ஏற்படுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். தென்னாப்பிரிக்காவில் கண்டறியப்பட்ட அந்த உருமாறிய கொரோனா வைரஸ் இந்தியாவில் வரக்கூடிய ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் அதிவேகமாக பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குண்டு மருத்துவ நிபுணர்கள் வந்து எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. டெல்டா வைரஸை விட குறைவான பாதிப்பை ஏற்படுத்தினாலும் மிக அதிவேகமாக பரவும் அப்படின்னு மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து மருத்துவத்துறை செயலாளர் அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மாநகராட்சி ஆணையர்களுக்கும் மருத்துவ செயலாளர் இன்று மிக முக்கியமாக பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்காங்க. குறிப்பாக கொரோனா படுக்கைகள், ஆக்சிஜன் படுக்கைகள், ஐசியு படுக்கைகளை தயார் நிலையில் வைக்கணும். இந்த வேக்சின் போட்டவங்க லிஸ்ட்டை வந்து தயார் நிலையில் வைக்கணும். அதே மாதிரி கொரோனா தடுப்பு வழிமுறைகளை பொது இடங்களில் மிக தீவிரமாக பின்பற்றணும், அதற்கு நடவடிக்கை எடுக்கணும் எச்சரிக்கையும் பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டிருக்கு. மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கை கொடுத்த மாதிரி ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ஒமிக்ரானுடைய தொற்று இந்தியாவில் அதிகரிக்க தொடங்கினால் மீண்டும் லாக்டவுன் போடப்படுமா? மக்களே, உஷாராக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க, அலர்ட்டாக இருங்க, ஓகேங்களா? இது டெல்டா வைரஸை விட பாதிப்பு குறைவாக இருந்தாலும் அதனுடைய பரவும் தன்மை அதிகரிக்கும் சொல்கிறாங்க. அதனால் நம்ம செல்ஃப் அவேர்னஸாக இருக்கணும். கொரோனாவுடைய தடுப்பு வழிமுறைகளை நம்மளுக்கு நாமளே பின்பற்றினால் மட்டுமே தான் இதிலிருந்து பரவல் அதிகரிக்காமல் தடுக்க முடியும். சேஃபாக இருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.